அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை 10/1/2024 சதுர்த்தசி திதி இரவு 8:11 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி மூலம் நட்சத்திரம் இரவு 7:40 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கினால் மந்தயோகம் இரவு 7:40 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, 9:10 வரை, மதியம் 1:30 3:00 வரை, மாலை 4:00 5:00 வரை மற்றும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? மூலிகை பறிக்க, மருந்து தயாரிக்க, புத்தகங்கள் வெளியிட, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடினம் என நினைத்தால் கரை சேர முடியாது, கடந்து பார்ப்போம் என நினைத்தால் எதையும் அடைந்து விட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் சில விஷயங்களை பார்த்துட்டு அதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு அப்படியே மலைச்சி போய் நிற்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, என்னால் எல்லாமே முடியும், இதுவும் முடியும், எல்லாம் முடியும் என்று எப்போதும் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிருந்த கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க. ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிருந்த சில பழைய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு கண்ணில் படுவாங்க. எதேச்சையா பார்த்து அவங்கள்ட்ட சந்தோஷமாக சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, யோகாதிபதிகளோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில காரியங்களை இன்னைக்கு நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. ஏற்கனவே வந்து பட்டா சிட்டா அடங்கல் வாங்கணும் நினச்சிருந்தீங்க, உங்களுடைய இடத்துக்கு அதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பணவரவு உண்டு. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்க தொடங்குங்க. பரபரப்பாக விற்பனையும் இன்னைக்கு இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா மேலதிகாரிகள் உங்கள் மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய திறமையை வளர்த்துக்கணுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்கும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு, பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி நடை போடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இரக்கப்படுபவர்கள் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. ஆனால் ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் ஒருபோதும் நிம்மதியாக இருப்பதில்லை. அதனால தாங்க ஏமாற்றி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நமக்கு தேவையில்லை. நாம் வந்து நம்முடைய வழியை நாம் பார்ப்போம், உழைச்சி முன்னேறுவோம், நேர்மையாக இருந்து சாதிச்சு காட்டுவோம்னு எப்போதும் உண்மையான பாதையில் பயணம் செய்வோம்.
செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட இன்றைக்கி நீங்கள் சொல்லிக்காதீங்க. அடுத்தவங்க விஷயங்கள்லையும் நீங்கள் மூக்கு நுழைக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும், அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாலை விதிகளை மதித்து நடந்துக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது, எதிர்த்தாப்பில் வர்றவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏமாந்துடக்கூடாது. புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறதா இருந்தால் விசாரித்து பார்த்துட்டு வேலைக்கு சேர்த்துங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகளோ அல்லது கூட வேலை பார்க்குறவங்களோ ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பழைய சம்பவங்களை பேசிக்கிட்டு ஓன் சொந்தம் ஏன் சொந்தம்னு மோதிக்கிட்டு இருக்காமல் ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிட்டா இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்கு. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சில நிகழ்வுகளை மறக்கவும் பல நிகழ்வுகளை மன்னிக்கவும் பல தவறுகளை மன்னிக்கவும் நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய மனசில் நிம்மதி நிலைத்து நிற்கும். ஆமாங்க, சில விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுருவீங்க. ஏன்னா சிலர்லாம் சிலதெல்லாம் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். முருங்கை மரத்தில் வந்து புடலங்காய் காய்க்காது, அவர் அது மாதிரி தான் இருப்பார், அவர்கிட்ட நாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு யார் யார் எப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரே கணக்கு போட்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் நாசுக்காக நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஏகப்பட்ட யோசனைகள் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. கடந்து வந்த பாதையில் சில நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கை நழுவ விட்டு விட்டோமே, இனிமே அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்குமா, அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு இப்போ நாம் அவஸ்தப்பட்டு இருக்கோமேனு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனாலும் ஏதோ கடவுள் நமக்கு வழிகாட்டு நம்மகிட்ட உண்மை இருக்குது, திறமை இருக்குது, மற்றவங்களை ஏமாத்துற குணம் இல்லை, அதனால நமக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் முக்கியமான கிரகங்கள், ஒளிரும் கிரகங்கள், சூரியன் சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஆரோக்கியம் அழகு கூடும், பணவரவு உண்டு, எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகும், பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிக்கலாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் முக்கிய விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுத்து சிலதெல்லாம் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தாலும் 60-40% அப்படின்னு சொல்லி ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அதிகப்படியான அன்பு கூட சில நேரங்களில் அர்த்தமில்லாமல் போகும். ஆமாங்க, சிலர் மேலே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைப்பீங்க. பாசம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் மண்ணே தெரியாது, அவங்க என்ன சொன்னாலும் எல்லாம் சரிதான் அப்படின்னு நீங்கள் வந்து முழுமையாக நம்புவீங்க. அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஏமாந்த காலமெல்லாம் உண்டுங்க. ஆனால் இப்பெல்லாம் நீங்கள் தெளிவாகி கொண்டே இருக்கீங்க. அந்த தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சந்திரன் மூன்று முக்கிய கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முக்கியமான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். சொத்து பத்து வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக அந்த மொபைல் ஃபோனை மாற்றணும்னு நினச்சிருந்தீங்க, அது புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடிக்கடி பழுதாகி எல்லா வகையிலும் செலவு வச்சுருக்கிற அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம்னு நினச்சிட்டுருக்கீங்க. அதற்கான பட்ஜெட்டும் இன்றைக்கி நீங்கள் தயார் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, மகளுக்கு வரன் தேடிட்டுருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விலை உயர்ந்த சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை நீங்கள் போய் பார்க்கலாம். பேங்க் லோன் அது மாதிரி ஏதாவது முயற்சிகள் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாமே உங்களுக்கு கூடி வருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சவால்கள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அதிகாரிகளினுடைய அன்பு பாசம் உங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எதை தொட்டாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டே இருங்கள். நதியை போல நிச்சயமாக உங்களுக்காக வெற்றி காத்திருக்கும் கடலை போல. ஆமாங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. நம்ம கடமையை நாம் பார்ப்போம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம். அதை சரியாக நாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நிச்சயமாக நல்லதாக கிடைக்கும், முழுசாக கிடைக்கும், சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நாலாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு மாறலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. மார்கழி மாதம் முடிய போகுது, தை மாதம் பிறக்க போகுது, அப்படியே இடமெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடமையும். மழை பொழிஞ்சால் இங்கெல்லாம் தண்ணி நிற்கிது, வீடெல்லாம் ஒழுக ஆரம்பிக்குது. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாம் இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, நல்ல இடம் நல்ல வீடாக கொஞ்சம் பார்த்து மாறலாங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மட்டும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. தொலைதூர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. மற்றபடி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தேர்வு நேரம் நெருங்கி விட்டது, அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நான் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டணும். அவங்களுக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் சிலதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைக்கி ஆதாயம் உண்டு, பணவரவு உண்டு. பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பாடா பைசல் பண்ணியாச்சு இன்றைக்கி தான் முடிஞ்சுது அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் இன்றைக்கி வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, நம் கண்ணீரை நாமே துடைத்து கொள்ளும் பொழுது மனமானது ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து விடுகின்றது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க கையை எதுக்காகவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். புது வேலை தேடின்னு இருக்கீங்க. ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல இருந்தாச்சு, போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் அந்த கம்பெனி கை மாறுது, புதுசாக வர்றவங்க நம்மளை வச்சுப்பாங்களான்னு தெரியல, நாமே வேலை தேட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க. சின்ன சின்ன விவாதங்கள் அவங்களோட வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. மூணாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவாகிட்டே இருக்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. மற்றபடி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய திட்டம் ஒன்று கையில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறதுனால சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா என் லெவலே வேறு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு வருஷக்கணக்காக போயிட்டுருக்கிற அந்த திட்டம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து ஒதுங்கி விடுவதே நிம்மதியை தரும். ஆமாங்க, சிலெல்லாம் பேசுகிறத பார்த்திங்கன்னா ரொம்ப செயற்கையாக இருக்கும், ஆடம்பரமாக பேசுவாங்க, நடைமுறைக்கு ஒத்து வராததாக பேசுவாங்க, உண்மைக்கு புறம்பானதாக பேசுவாங்க. அதெல்லாம் நாம் திருத்த போனோம்னா நம்மளை வேறு மாதிரியாக பார்க்குறாங்க. எதுக்கு இந்த வம்பு தும்பல்லாம், நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம், இவங்கெல்லாம் இப்படி தான், இவங்கள திருத்த முடியாது, நாம் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சமீப காலமாக தன் வேலையே தனக்கு நல்லது என்று ஒரு தெளிவான முடிவுடன் ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 3 இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடியான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தள்ளி தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. பட்டா சிட்டா வாங்கிறது, பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கூடி வருங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி எதிரும் புதிருமாக இருந்தவங்கள்லாம் எதிரை வந்து பாசமாக உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் பிறந்தாச்சுங்கிற நம்பிக்கை இப்போல்லாம் உங்கள் உள் மனசில் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. மகனுக்கு வந்து பொண்ணு பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்துருச்சு. ஏதோ இப்போ தான் ஒரு ஜாதகம் முடிகிற மாதிரி வந்திருக்குது, பொங்கல் டயத்தில் பார்த்து வந்துட வேண்டிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. மகனுக்கு கல்யாணம் கூடி வரதை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. ஆமாங்க, இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்க நீங்கள் தாங்க.
லைஃப்பில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கணும், அப்போ தான் நாம் வந்து ஜெயிச்சு காட்ட முடியும். நம்முடைய பழமை, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நாம் மறந்துடக்கூடாது, இதெல்லாம் நாம் மாற்றிக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை நாம் ஏற்றுக்கிட்டு அந்த பழைய பண்பாடு கலாச்சாரத்தையும் பாதுகாப்பாக அதை பயன்படுத்தி பாதுகாப்பாக அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு இளமை உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு. ரெண்டாம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் கொஞ்சம் பல்வலி, கண் பார்வை கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஏதோ ஒரு மாதிரி ஒரு சோர்வாக இருக்குது. சில நேரங்களில் கால் கையெல்லாம் வலிக்குது, என்னன்னே தெரியலையேன்னு நீங்கள் சின்னதாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 4 இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த மாதிரி உள் மனசில் தோணும். சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்னதாக வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னாலே உங்களுக்கு எப்பொழுதுமே அழகு கூடிக்கொண்டே போகுங்க. 6 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உடம்புல இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படின்னு டெஸ்ட் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இயல்பாக மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாலே எல்லாம் சரியாயிடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் அவங்க ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்கும். வேலையாட்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னுடைய உடல் மீது நீ அன்புவை, ஏனென்றால் அது உயிரின் உறைவிடமாகும். உன்னுடைய மனதை நீ தயார்படுத்து, ஏனென்றால் அது ஆற்றலின் பிறப்பிடமாகும். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு நாம் எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டமாக இருக்கக்கூடாது, நோய் நொடி உபாதன்னு வந்து பாயில் படுக்கக்கூடாது. அதனால் நம்முடைய உடம்பை, நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் நல்ல விதத்தில் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம மனசு நடுநிலையாக இருந்தால் தான் நாம் எந்த வேலையும் நல்ல விதத்தில் செய்து காட்ட முடியும்னு நினைத்து கொண்டு உடலையும் மனதையும் ஓம்பிக் கொண்டிருப்பவர்கள், உடலோம்பலுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி நீங்கள் அக்கறை காட்டணுங்க. உங்கள் ராசியிலேயே இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திரன் மட்டுமா உட்கார்ந்துருக்காரு, சூரியனும் உங்கள் ராசியில் இருக்காரு, புதனும் உங்கள் ராசியில் இருக்காரு, செவ்வாயும் உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன முன்கோபம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பழசெல்லாம் நினச்சி பார்த்து புசு புசுன்னு பெருமூச்சு விட்டுன்னு இருக்க வேண்டாம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்தது ஆக வேண்டியதை யோசிக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி திடீர்னு யோகா, தியானம், சித்தர் பீடம் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பெருசாக நீங்கள் மனசில் எடுத்துக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் 7:40 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் 7:41 நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பகல் முழுக்க நல்லா இருக்குதுங்க. வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமையும் இருந்து கொண்டு இருக்குங்க. குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னுடைய தகுதிகளை உலகிற்கு நீயே சொல்,
காற்றின் அனுமதி பெற்று மலர்கள் மனம் வீசுவதில்லை. ஆமாங்க, நம்முடைய தகுதியை சில இடங்களில் நாம தாங்க பெருமையாக சொல்லிக்கணும். நான் இப்படியெல்லாம் படிச்சிருக்கிறேன், இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கிறேன், இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சிலது நாம தாங்க சொல்லிக்கணும். பூக்கடைகளுக்கு கூட விளம்பரம் தேவைப்படும் இந்த காலத்தில். நம்மை பற்றி நாம் சிலரிடம் பெருமையாக சொல்லிக்கொள்வதில் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தனக்குத்தானே ஆறுதலான வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் செலவு தாங்க இருந்துருக்கும், அலைச்சலும் கொஞ்சம் இருக்குங்க, ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. நிம்மதியான தூக்கம் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது, ஏதோ ஒரு யோசனையில் நாமும் ஓடின்னு இருக்கோம். கடந்து வந்த பாதையை நினச்சி நினச்சி சில நேரங்களில் கவலைப்பட்டு கன்னத்தில் வைக்க வேண்டியதாக இருக்குது கையெல்லாம். அப்படிங்கிற நிலையை இன்னைக்கு நீங்கள் மாற்றுவீங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க, குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க. எதை தொட்டாலும் இப்படி நஷ்டமாகுதே, இந்த ஏழரை சனி நம்மளை போட்டு பாடாப்படுத்துதேன்னு பல நேரங்களில் நீங்கள் நினச்சது உண்டுங்க. சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அஷ்டமி திதியில் பைரவருக்கு விளக்கேற்றுறது நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு முறை முடிஞ்சதுன்னா நீங்கள் திருநள்ளாறும் போய் வந்தீங்கன்னா அது ஒரு திருப்பமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதையும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாம் இருக்கும். உத்தியோகத்தில் எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்கள் உண்டு, செலவுகள் உண்டு. பழைய நண்பர்கள் ஆறுதலாக இன்னைக்கு பேசுவாங்க. உறவினர்கள் வருகையால் வீடு வந்து கலகட்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான், அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, உன்னுடைய நண்பனை அளவோடு நேசி ஒரு நாள் அவர் எதிரியாக மாறலாம். அதேபோல உன்னுடைய எதிரியை ஒரேடியாக வெறுக்காதே, ஏனென்றால் ஒரு நாள் அவர் நண்பராகலாம். ஆமாங்க, அன்றாட வாழ்க்கையில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாங்கிறத அன்றாட நடவடிக்கைகளில் நிதம் நிதர்சனமாக பார்த்து தெரிந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இன்னைக்கு தான் நடக்குது. அப்பாடா, இன்னைக்காவது எப்படியோ ஒரு வழியாக நடந்ததே அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷ செய்தியை நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. வருஷக்கணக்கில் தள்ளி போன பல காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பெரிய மனிதர்கள் அதாவது பிரபலங்கள் அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி இன்னைக்கு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான வழியும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கவலை பயம் குழப்பம் இல்லாத உயிர்களே விடுதலை அடைந்த உயிர்களாகும். ஆமாங்க, கவலைப்படாமல் எப்படி வாழறது, பயப்படாமல் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் சமீப காலமாக உங்கள் மனசு தேடிக்கிட்டு இருக்குது. ஏழரை சனி தொடங்கிடுச்சு இல்லைங்களா, அதனால் திடீர் திடீர்னு எதையாவது நினச்சி பயம் வரும். ஆனால் அச்சமில்லை அச்சமில்லை என்று அச்சம் ஏதும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 10வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால புது பொறுப்புகள் பதவிகள் அதுக்கெல்லாம் உங்கள் பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும். சில பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரும், சில பதவிகளும் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி பெரிய மனிதர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. 9வது வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறலாம், தை மாதம் பிறந்தவுடனேன்னு முடிவுக்கு வந்திருக்கீங்க, வீடு பார்ப்பீங்க, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும், சலசலப்பு இருக்கதான் செய்யும். ஏழரை சனி இருக்கிறதுனால அதெல்லாம் பெருசாக கண்டுக்க கூடாது. இன்றைக்கு குடும்பத்தில் நிம்மதி உண்டுங்க, பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. புது வேலை கிடைக்கிறதோ அல்லது இருக்கிற வேலையில் சின்னதாக ஒரு பதவி உயர்வு, சில சலுகை கிடைக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகி சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.